அனைவருக்கும் வணக்கம். நான் பூபேஷ் பேசுகிறேன். இங்கே நம்ம பற்றவாக்கம் பெரிய குளம் வந்து தூர்வாரும் பணி தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருந்தது. இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளாக தொடர்ச்சியாக மழைகள் வந்ததுனால வந்து என்ன ஆச்சுன்னா வந்து பணிகள் வந்து இப்போ நடைபெறலை. ஆனால் அதுக்கு முன்னாடி செய்த இந்த குப்பைகள்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து நாங்கள் குவிச்சு வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து உள்ளே வண்டி லாரி இறங்க முடியல, அது சதசதனம் ஆகுது. அதனால் இப்போ வந்து கொஞ்சம் பணிகள் முடங்கி கிடக்கு. இது வரைக்கும் சீரமைச்ச பணிகள் இது இப்போ பார்க்குறீங்க. அப்புறம் இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இது குளத்தை நம்ம வந்து முன்னாடியே சீரமைச்சிருந்தோன்னா இந்த பள்ளத்தில் இது பாருங்கள், நல்லா பாருங்கள், பள்ளம் தெரியுதுங்களா, இந்த பள்ளத்தில் வந்து இப்போ தண்ணி நிற்கிது. அது வந்து கொஞ்சம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து சகதியாகவும் சீராகவும் சாக்கடையாகவும் கலந்துருந்த குளம் இன்றைக்கி தூய்மையாக நல்லா பல பல பலன்னு தண்ணி அருமையாக இருக்குது. அப்போ இது முழுமையாக நம்ம செஞ்சோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுதான் வந்து நம்மளோட பெரும் கனவு, இந்த குளத்தை சீரமைச்சு அருமையாக ஒரு நடைபாதை மாதிரி கட்டி அதை செய்யணுன்ற ஒரு ஆசை. அதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம், உறுதியாக வந்து விரைவாக செய்வோம். ஒரு 2 நாள் மழை நின்றுதுனாலே இந்த குப்பைகளை வெளியேற்றி போட்டு நம்ம இது போல் பள்ளம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம், நீராதாரத்தை சேமிக்கலாம். நன்றி, வணக்கம்.